சின்ன சின்ன வார்த்தைகளுடன் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை, நீங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம். இப்போது வழக்கம் சூத்திரத்துடன் ஸ்போக்கன் ஹிந்தி. எந்த சூத்திரமுங்க? வழக்கம் சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? முன்பு வழக்கமாக செய்த வேலைகளை சொல்வது எப்படி? முன்பு வழக்கமாக செய்த வேலைகளை சொல்வது எப்படி? ஒவ்வொரு மனிதனுக்கும் சில வேலைகளை வழக்கமாக இருந்து இப்போது அந்த வேலைகள் வழக்கமாக இல்லாமல் இருக்கும்போது அந்த முந்தைய கால வழக்கங்கள் பற்றி இப்போது ஹிந்தியில் சொல்ல வேண்டுமானால் எப்படி என்பதை பார்ப்போம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? வழக்கம் சூத்திரம். வழக்கம் சூத்திரம். தமிழ் வாக்கியத்தில் வழக்கம் என்று வரும்போது அதாங்க, போவது வழக்கம், படிப்பது வழக்கம், கற்றுக்கொள்வது வழக்கம், பாடுவது வழக்கம், பேசுவது வழக்கம், இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது தாத்தா என்னும் வார்த்தை உபயோகிக்க வேண்டும். வழக்கம் என்றால் ஹிந்தியில் தாத்தா. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் ஹிந்தியில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போவது வழக்கம், நான் படிப்பது வழக்கம், நான் கற்றுக்கொள்வது வழக்கம், நான் பாடுவது வழக்கம், நான் பேசுவது வழக்கம். நான் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே ஜாதாதா. நான் படிப்பது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே படத்தாத்தா. நான் கற்றுக்கொள்வது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே சீக்தாத்தா. நான் பாடுவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே காத்தாத்தா. நான் பேசுவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே பாத் கர்த்தாத்தா. கஷ்டம் ஒன்றுமில்லையோ அல்லவா? சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் ஹிந்தியில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிடுவது வழக்கம், நான் பார்ப்பது வழக்கம், நான் கட்டுவது வழக்கம், நான் எழுதுவது வழக்கம், நான் நடப்பது வழக்கம். நான் சாப்பிடுவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே காத்தாத்தா. நான் பார்ப்பது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே தேக்தாத்தா. நான் கட்டுவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே தேதாத்தா. நான் எழுதுவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே லிக்தாத்தா. நான் நடுப்பது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே செல்தாத்தா. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் ஹிந்தியில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாங்கள், நீங்கள், அவர், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்லுவோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன?
நான் போவது வழக்கம். நாங்கள் போவது வழக்கம். நீ போவது வழக்கம். அவன் போவது வழக்கம். அவள் போவது வழக்கம். அவர்கள் போவது வழக்கம். நான் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் மே ஜாதாதா. நாங்கள் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் ஹம் ஜாதே தே. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. முதல் வாக்கியம் நான் போவது வழக்கம் என்றால் மே ஜாதாதா. நான் மேல் மெம்பர், அதே நான் ஃபிமேலா இருந்தா மே ஜாதி தி சொல்லணும். நீ போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் தும் ஜாதே தே. நீங்கள் சொன்னா ஆ போரும், அது நல்லா கவனமா பாருங்க. அவன் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் ஓ ஜாதாதா. அவள் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் ஓ ஜாதீதி. அவர்கள் போவது வழக்கம் என்றால் ஹிந்தியில் வே ஜாதேதே. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஜாதாதா எப்போ வருது, ஜாதீதி எப்போ வருது? ஜாதாதா அண்ணா மேல் மெம்பர், ஜாதீதி அண்ணா ஃபிமேல் ஜெண்டர். மேல் ஜெண்டர், ஃபிமேல் ஜெண்டர். அவர்கள் போவது வழக்கம் என்றால் வே ஜாதே தே. ஜாதே தே அந்த இடத்தில் ப்ளூரல். கஷ்டம் ஒன்றுமில்லையா அல்லவா, சுலபமாக தானே இருக்கிறது அல்லவா? அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் தாத்தா சூத்திரத்துடன் அதன் உதவியால் ஹிந்தியில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே தாத்தா சூத்திரம் வாயிலாக ஹிந்தியில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உன்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களானாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த தாத்தா சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள். ஓகே.